இந்த பாதுகா சகசிரமானது 32 பததிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பததி என்றால் அடிவைப்பு, காலடி என்றும் பொருளுண்டு. அதாவது இந்த நூலை பாதுகையே ஏற்றினாள் என்பது சுவாமியினுடைய கருத்து. இத்தம் துவமேவ நிஜ கேளி வசாத கார்ஷிஹி இக்ஷ்வாகுநாத பத பங்கஜயோ அனன்யா ஸ்வீயம் பதாவனிமயா சுமஹச்சரித்ரம் சீதேவ தேவி சகஜேன கவீஸ்வரேண. அடியேனுடைய ஸ்துதியை அங்கீகரித்து திருவுள்ளம் முகந்து பிரசன்னமாய் விளங்கி நின்ற ஏ பாதுகையே, இந்த சுஸ்திரத்தில் தோஷத்துக்கு பிரசக்தி ஏதம்மா? ஏதோ நான் செய்தது போல் நினைத்து சொன்னேன், இது என்ன பிரமம்? இந்த சுஸ்திரத்திற்கு விஷயம் யார், அதை சொன்னது யார் என்று நினைத்து பார்த்தால் நன்றாக புரியும். இது உன்னாலே செய்யப்பட்டதன்றோ? இது எப்படி உள்ளது என்றால், ஸ்ரீராமனை தவிர வேறு ஆசிரியம் இல்லாதவளும் சூரியனை விட்டு அவன் காந்தி பிரியாதது போல் ஸ்ரீராமனை விட்டு பிரியாதவளும் ஸ்ரீராமனை போன்ற பிரபாவம் உள்ளவளுமான சீதையானவள் தன்னுடைய சரித்திரங்களை உலகுக்கு அறியும்படி ஸ்ரீமத் இராமாயணமாகிற தன்னுடைய விஸ்தார சரித்திரத்தை உடன் பிறந்தவனாய் கவிஸ்ரேஷ்டனான வால்மீகி பகவானை கொண்டு செய்வித்தது போல எல்லா விஷயத்திலும் அந்த சீதாதேவியை ஒத்தவளாய் அவளுடைய ரூபாந்தரம் போன்றவளுமான நீ விஷய பிரதிபாதத்தினாலும் மகாத்மியத்தாலும் அந்த ஸ்ரீமத் இராமாயணம் போன்ற உன்னுடைய திவ்ய சரித்திரத்தை உனக்கு பரம தாசபூதனாய் உன்னால் அனுகிரகிக்கப்பட்ட வாக்கையும் புத்தியையும் உடையவனுமான என்னை வியாஜமாக கொண்டு இந்த ஸ்லோகங்களை எழுதச் செய்தாய். இதை செய்வித்ததுதான் எதற்கு என்று தெரியுமோ? சம்சாரத்தில் அகப்பட்டு வருந்துகின்ற உன்னுடைய பிரஜைகளாகிற ஜீவராசிகளை காப்பாற்றுகின்ற வியாஜமாகவே இது செய்யப்பட்டதன்றோ? இப்படி என்னை ஒரு வியாஜமாக மட்டும் கொண்டு உலகங்கள் அனைத்தும் அறிந்து ஆசிரித்து உஜ்ஜீவிக்கும்படியால் உலகத்தில் க்ஷேமத்தை கருதி நீ லீலையாக செய்தருளிய இந்த சூத்திரம் லோகக்ஷேமத்திற்காக அன்றோ? இதில் ஏதம்மா தோஷம், இதில் ஏதம்மா குறை? இது உன்னால் அன்றோ செய்யப்பட்டது? சதாச்சாரியார்களுடைய சூஸ்திரமும் சரித்திரமும் பகவத் சூஸ்திர சரித்திரங்களைப் போல் பிரபாவம் உள்ளதன்றோ? அவைகளும் சத்சிஷ்யர்கள் மூலமாக அவர்களுடைய அனுகிரகத்தாலேயே ஏற்படுகின்றதன்றோ? இப்படிப்பட்ட இந்த கிரந்தம் லோகக்ஷேமத்திற்காக உன்னால் பரம கிருபையால் அடியேனை ஒரு வியாஜமாக கொண்டு எழுதினாயன்றோ என்று மிகவும் ஆச்சரியமாக கொண்டாடுகின்றார் சுவாமி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இப்படிப்பட்ட ஒரு கிரந்தத்திலிருந்து நாம் ஒரு சில விஷயங்களை மட்டும் அனுபவிக்க இருக்கின்றோம். அதிலும் நாத பத்ததி என்பது சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாக்கு போல் அமைந்துள்ளதால் அதை நாம் வெறும் கங்கையில் எழுந்து குளித்தாயா என்றால் இல்லை, புரோக்ஷணம் செய்து கொண்டேன் என்று மட்டும் கூறுவது போல, இதில் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ வைபவத்தில் நாம் வெறும் புரோக்ஷணம் செய்து கொள்வோம். மேலும் பல மகான்களால் இதை பிரவச்சனம் செய்யும்போது கேட்டு நாம் அதை அனுபவிப்போம். வாருங்கள் அடியின் ராமானுஜதாசன். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீரங்கநாயகி சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ. சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரணம். சுவாமிகளால் அருளி செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ பாதுகா சாஸ்திரத்திலிருந்து நாத பத்ததி என்பதை நாம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ வைபவத்தில் அனுபவிக்க உள்ளோம். இது சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியுடன் சம்பந்தப்பட்டுள்ளது.
श्रुतीनां भूषणानां ते शङ्खे रङ्गेन्द्रपादुके मितसङ्कर्षसञ्जातं रज किमपि सिञ्चितम्। இங்கு பாதுகையுடைய நாதமானது எப்படியெல்லாம் ஜீவகோட்டிகளுக்கு அனுகிரகம் செய்கிறார் என்பது காட்டப்படுகிறது. கூப்பிடுகின்றார், ஸ்ரீ ரங்கநாதனின் பாதுகையே, உன்மீது பலவிதமான இரத்தினங்கள் பதிக்கப்பட்டுள்ளன. பெருமாள் உன்னை சாற்றிக்கொண்டு நடக்கும்போது அவை ஒன்றன் மீது ஒன்றாக உரசி நாதத்தை எழுப்புகின்றன. கேட்கும்போது உனக்கு அலங்காரமான வேதங்கள் ஒன்றுடன் ஒன்று உரைந்தால் ஏற்படும் தூசுகள் போன்று உள்ளதம்மா என்று சாதிக்கின்றார். நம்பெருமாள் வீதியில் உலா வரும் சமயம் அதனை காண நிற்பவர்கள் மீது பாதுகையின் தூசிகள் விழுந்து அந்த ஜீவகோட்டிகளுக்கெல்லாம் நன்மை செய்கின்றாளாம். ஆனால் வீட்டை விட்டு சிலர் வெளியில் வர இயலாத நிலையில் இருக்கலாம் அல்லவோ, அவர்களுக்கு எப்படி அனுகிரகம் செய்கின்றாள் பாதுகை? அவர்களுக்கு பாதுகையின் ஒளியானது தன்னுடைய நாதத்தின் மூலம் அவர்களுக்கு க்ஷேமத்தை அருள்கின்றாள். சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்துள்ள திருவாய்மொழியானது எப்படி நமக்கு உள்ளதோ அதைப்போல் இங்கும் பல விஷயங்கள் உள்ளன. ஸ்ரீ பகவத் அனுகிரகத்தால் அறியப்பட்ட சகல வேதங்களையும் நன்றாக யோசித்து அருளி செய்யப்பட்ட அதனுடைய சாரார்த்தம்தான் திருவாய்மொழி. அதுபோலவே அந்த திருவாய்மொழியின் சாரார்த்தமாக இந்த நாதப்பத்தியும் அமைந்துள்ளது என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அனைவரும் கேட்டு மகிழுங்கள். அடியேன் ராமானுஜதாசன், ராதே கிருஷ்ணா. முரபீத்மணி பாதுகே பவத்யாஹ ஸ்துதிம் ஆகர்ணயதாம் மயா நிபத்தாம் அவதீரிய யதி சீவ மஞ்சுநாதைஹ அசமத்கார வசாம்சி துர்ஜனானாம். முரன் என்ற அசுரனை அழித்த ஸ்ரீ ரங்கநாத பாதுகையே, உன் நியமனத்தால் நான் உன்னை பற்றிய சோஸ்திரம் பண்ணுகின்றேன். அதை சில பேர் ஜீவஸ்வரூபம், தெய்வத்தின் ஸ்வரூபம் இவை முதலியவை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சங்கதிகளை நல்ல ஆச்சாரியர்களுடைய உபதேசம் இல்லாததால் தெரிந்து கொள்ளாமல் தூஷிக்கின்றார்கள். உன்னுடைய நாதத்தை கேட்டால் அவர்களை பார்த்து ஏன் இப்படி நல்ல ஜென்மத்தை அடைந்து கெட்டுப்போகின்றாய்? பெரியவர்கள் சொல்லும் என்னை பற்றிய வார்த்தைகளை தூஷிக்காதே என்று இன்பமாக சொல்வது போல் இருக்கின்றதம்மா. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில் ஜனங்களுக்கு அநேக விதமான ஹிதத்தை உபதேசித்தார். அதைப்போல் நீ பிரஜைகளுக்கு ஹிதத்தை உபதேசிப்பது போல் உள்ளதம்மா இந்த நாதம் என்கிறார். விஹிதேஷ்வபிவாதனேஷு வேதைஹி கமனோதீரித கர்ப்பரத்னநாதா மதுரம் மதுவைரி பாதரக்ஷே பவதி பிரத்யபிவாதனம் விதத்தே. மது என்னும் அரக்கனின் விரோதியான ஸ்ரீ ரங்கநாதனின் பாதுகையே, உலகத்தில் பெரியவர்களை சேவிக்கின்ற பொழுது சிறியவர்கள் இன்ன ரிஷி வம்சத்தில் பிறந்தவன், இன்ன வேதம் அத்தியயனம் பண்ணுகின்றவன், இன்ன சூத்திரம் இன்ன பெயருள்ளவன் உம்மை சேவிக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது பெரியவர்கள் அவனை ஆசீர்வாதம் செய்கின்றார்கள். ஹே பாதுகையே, அதுபோல உன்னுடைய நாதமானது சப்தத்தை பார்த்தால் வேதங்கள் உன்னை கீழ் சொல்லியபடி சேவிக்கின்ற போது நீ அதற்கு ஆசீர்வாதம் கொடுப்பது போல் உள்ளதம்மா இந்த நாதம் என்று மிக அழகாக அருளி செய்கின்றார்.
स्वदते किमिहैव रंगनादो मयि तिष्ठन् यदि वा पदे परस्मिन् इति पृच्छसि देवि नूनमस्मान् मधुरैस्त्वं मणिपादुके निनादैः। ஸ்ரீ ரத்னகற்களால் இழைக்கப்பட்ட ஹே பாதுகையே, உனது இந்த நாதத்தை கேட்கும்பொழுது எங்களை பார்த்து உங்களுக்கு பெருமாள் ஸ்ரீரங்க விமானத்தில் எழுந்தருளியிருப்பது நன்றாக இருக்கின்றதா, இல்லை என்மேல் இருப்பது நன்றாக இருக்கின்றதா, இல்லை இல்லை பரமபதத்தில் இருப்பது நன்றாக இருக்கிறதா என்று கேட்கிறது போல் இருக்கின்றதம்மா